Hi friends, welcome to my channel Jashu Mami. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் காட்ட போறேன். இது பாத்தீங்கன்னா உயிரோட தான் மீன் புடிச்சிட்டு வந்தாங்க. நாலு விரல் மீன். இத தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணி செய்ய போறாங்க. நான் கட் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கல. பட் பீசஸாக வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம நைட்டே நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தனால நைட்டே நம்ம அப்படியே வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால மசால் போட்டு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து மசால் தடவி நம்ம வந்து ஊற போட போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இதுலேருந்தே அப்படியே குழம்புக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டிலே அரைச்சது தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி இதையும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. அதை வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை அப்படியே வச்சா ஒரு மாதிரி ஆகிடும்ட்டு தான் நம்ம வந்து மசால் தடவி வைக்க போகிறோம். நம்ம மசால் தடவி வைக்கிறனால நல்லா மீன்குள்ளெல்லாம் வந்துட்டு அந்த மசால் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இறங்கியிருக்கும். அதுக்காக தான் இந்த இது. இப்போ மார்னிங் வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் செய்கிறோம். வாணல் வச்சாச்சு, அதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வடகம் தாளிச்சிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட வடகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கூட தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு தேவையான அளவு குறித்து வச்சுருக்கோம். அதை வந்து அப்படியே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதையும் சைட் பை சைடு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணி கரைசலை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து வீட்டிலேயே அரைச்சா சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிறோம். வீட்டிலே வந்து மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம், அதை தான் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா மசால் தடவி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு, இதில் ஃபுல்லாக மசால் வந்து ரொம்ப சூப்பராகவே இறங்கியிருந்தது. இதில் வந்து தலை, வால் இதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கிறோம். மீதியை வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி இதை ஒரு வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். மீன் குழம்பு அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா வந்து மீனெல்லாம் கரைஞ்சிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாதாரணமாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட்டு வரும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.